ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு வச்சிருக்கானே, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்னு. நான் கேட்டேன், பழைய ஏற்பாட்டுல இருந்து எதுக்கு புதிய ஏற்பாடு எழுதுனீங்கன்னு. பழைய ஏற்பாடு சரியில்லைன்னு தான் இது எழுதுனீங்க, நாங்க இல்லும் சரியில்லைங்கிறோம். அதான பிரச்சனை. இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா, உருவ வழிபாடே கூடாதுங்கிற இயேசுநாதர் இன்னைக்கு உலகம் பூரா இருக்க தேவாலயங்கள்ல உருவமா இருக்காரு. ஆனா இயேசுநாதர் ஒரு தேவாலயத்தில் போய் ஜெவ வழிபாடு பண்ணாரு, அது பைபிள்ல வருது. நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா கூட தெரியும். அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், இயேசுநாதர் போய் தேவாலயத்தில் ஒருத்தர் வணங்கினார்ல, ஜெவம் பண்ணார்ல, அப்ப இந்த கோயிலுக்குள்ள இருந்த கடவுள் யார்? ஒருத்தர் இல்லைங்கிறாங்க, நாங்களும் அதுதான் சொல்றோம். இப்ப இது என்ன வைத்தியகாரத்தனா? ஒரு அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் உணவளித்து அவர் கூறியதாவது என்ன கூறாது, அனைவரும் இதை வாங்கி சாப்பிடுங்க, இது என் சரீரம். இயேசுநாதர் உடம்பை பிச்சு சாப்பிடுங்கன்றது என்ன பிணத்து திங்கிற கூட்டமா? நீங்க போய் பாருங்க, நீங்க தேவாலயங்கள் நடக்கிற புழுகளை. நானும் தான் பல வருஷமா பேசுறேன், கர்மாத்தூர்ல இது மாதிரி ஒரு கலை இரவுலையில பேச விட்டாங்க. அங்க இருக்க அருளானந்தர் காலேஜில் இருக்கிற ஒரு அமல்ராஜுங்கிற ஒரு ஃபாதர் வந்து என்னுடைய ரசிகன். நான் போட்டிருக்க அஞ்சு மட்டும்தான் தான் என்னை தடுக்குது, மற்ற ஊரா நீ உன்னுடைய கொள்கையில நான் உடன்பாடுறேன். எப்ப பார்த்தாலும் சிவப்பட்ட விளக்காக கொடுப்பார் எனக்கு இந்த டார்ச் லைட்டு. இதை வச்சுக்கிட்டு நீ இந்த அறியாம இருள விரட்டு விரட்டுன்னு தான். அவன் ஒருத்தரை தவிர எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லா ஃபாதரும் போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த நாள் அவரை கூப்பிட்டு விசாரணை. நான் என்ன கேட்கிறேன், அறிவுள்ள வீங்கன்னா என்னை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும், ஏன்டா அப்படி பேசினாங்க? இது என்னன்னா, ஒரு திரிய நாற்கரனே ஒரு சின்ன ரொட்டியை காட்டுறாங்க, நீங்க தேவாலயங்களை போய் பாருங்க, அதுக்குள்ள இயேசுநாதர் இருக்கிறான்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய பொய்! ஒரு ரொட்டி கோதுமை ரொட்டியில இயேசு வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அது என்னது கிருமி? அவரு வந்து ரொட்டி துண்டு உட்கார்றதுக்கு, அப்புறம் அதை சட்டி சாப்பிடுங்க, கடிச்சு தின்னீங்கன்னா ரத்தம் வரும்ன்றாங்க, இயேசு உள்ள இருக்காருன்றாங்க. சரி, நம்பி தொலைக்கிறோம், சட்டி சாப்பிடுறோம், சரி. அப்ப 100 பேர் தான் ஜெவ வழிபாட்டுக்கு வருவார்னு நினைச்சிருக்கேன், நீங்க 150 பேர் வந்துடுறான். நீங்க அப்ப நான் அப்ப நான் கேட்டது என்ன, அப்ப இயேசுநாதர் உடம்புல போனதுன்னா ஒயினா ஃபாதர்னு கேட்டேன், அதுக்கு கோச்சுக்கிட்டாங்க. இவர் தாயார் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது 12 வயசுல ஒரு திருமணத்துக்கு போறாரு மக்களே. இது எதையுமே நான் சொல்லல, எல்லாம் பைபிள் சொல்லுது. உலகம் முழுமைக்கு இன்னைக்கு பரவி கிடக்கிற மதத்தினுடைய வேதனூல் சொல்லுது. போன உடனே ஒரு திருமண சடங்குல வந்து ரசம் தீர்ந்து போயிருது, உடனே தண்ணீரை கொண்டாங்கிறாரு இயேசுநாதர். இது 12 குடங்கள் அங்கிட்டு எங்கிட்டையும் மாத்துறாரு, அந்த குடத்துக்கு இந்த குடத்துக்கு மாத்தி விடுறாரு. இப்ப வாங்கி பருகுங்கள், அது தண்ணீர் வெறும் தண்ணீர் திராட்சை ரசமா மாறிடுது. அதுனா என்ன, ஓயினா மாறிடுது. சரி, நீங்க குடிச்சு கூத்தடிச்சுட்டு போங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு பேராற்றல் கொண்ட பெருமகன் நீங்க. இந்த தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின ஐயா, நீங்க இந்த கடல் நீரை குடிநீரா மாத்திட்டு போயிருக்கலாம்ல ஐயா, எங்க பஞ்சம் நின்றுமா இல்லையா? இது என்ன பிரச்சனை? இவ்வளவு பேராற்றல் கொண்ட பெருமகன் சிலுவையில் கொங்கும் போது என்ன சொல்லிட்டாரு தெரியுமில்ல? என் கடவுளே, என் கடவுளே, என்னை கைவிட்டீர். இவருக்கு மேல ஒருத்தர் கேம்ப இருக்கு, அவனை எங்க போய் பாக்குறது? அவர் வெறுமனை வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு எதையாவது போயிட்டு போயிருந்தாரு, நமக்கு பிரச்சனை இல்லை. எங்க கிருஷ்ணரையும் அவரு நம்ம ஆடு மேய்க்கிற கோணராக நாங்க பாக்குறோம், அவன் நீங்க கடவுளா பாக்குறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு நம்ம சொந்தக்கார பிள்ளைதான். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், நான் தேவனின் மகன் தான், அங்க எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப நாங்க யாருமா இங்க? அப்ப தேவனின் மகன் நீ வந்து இங்க வல்லது என்ன? பாவிகளை ரசிக்க வந்தேங்கிறாரு. எதுக்காக பாவிகளை படைச்சீங்க? எல்லாரையும் நல்லவனா படைச்சிட்டு மேலே இருந்துக்க வேண்டியதானே? பதில் சொல்லணுமா இல்லையா? இங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் மூட பழக்கம். இந்த மூட பழக்கங்களை உடைக்கிறதுக்கு நாம் வந்து நம்ம அறிவை வளர்த்துக்கிற வேண்டியது. அந்த அறிவை வளர்க்கிற கல்விதான் நாத்தியம், அந்த அறிவை வளர்க்கிற பள்ளிக்கூடம் தான் நாத்தியம்.